செல்ஃப் எஜுகேஷன், அதாவது சுய கல்வின்றது ஸ்கூல் அண்ட் காலேஜோட அவ்வளோதான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா பர்சனல் டெவலப்மெண்ட் தான் சுய கல்வி. நம்ம அப்பப்போ கற்றுக்கிற சின்ன விஷயத்தை டெய்லி லைஃப்பில் அப்ளை பண்ணாலே நம்மளோட வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்க, ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ராமுன்னு ஒருத்தர் 5 வருஷமாக ஒரு கம்பெனியில் மரம் வெட்டுற வேலையை பார்த்துட்டு வந்தார். 5 வருஷமும் ஒரே சேலரி தான் வாங்கிட்டு இருந்தார். திடீர்னு அந்த கம்பெனியில் சோமுன்னு இன்னொருத்தர் புதுசாக வேலைக்கு சேர்றாரு. சேர்ந்த ஒரே வருஷத்தில் அவருக்கு சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதை கேள்விப்பட்ட ராமு, ஏன் ஒரே வருஷத்தில் சோமுக்கு மட்டும் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு அவர் பாஸ் கிட்ட போயிட்டு கேட்டார். அதுக்கு அந்த பாஸ் ராமுவை பார்த்து, நீ 5 வருஷம் முன்னாடி எந்த அளவு மரம் வெட்டினியோ அதே அளவு தான் இப்போவும் வெட்டிக்கிட்டு இருக்க. நம்ம மரத்தை உற்பத்தி பண்ணுற கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கோம். யார் அதிகமாக மரம் வெட்டுறாங்களோ அவங்களுக்கு தாராளமாக சேலரியை கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்னு சொன்னார். ராமு உடனே அவரோட மரம் வெட்டுற வேலையை ரொம்ப தீவிரமாக செய்ய ஆரம்பித்தார். அண்ட் எப்போவும் விட நிறைய டைம் வேலைக்கு கொடுத்தாரு. ஆனாலும் அவரால் நிறைய மரத்தை வெட்ட முடியல. இதை பற்றி ராமு அவர் பாஸ் கிட்ட சொல்லி புலம்பும் போது, அந்த பாஸ் ராமுவை பார்த்து, நீ போய் சோமு கிட்ட இதை பற்றி பேசு, அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கலான்னு சொன்னார். ராமு உடனே சோமு கிட்ட போயிட்டு, உன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ மரம் வெட்ட முடியுதுன்னு கேட்டார். அதுக்கு சோமு, நான் ஒரு மரம் வெட்டி முடித்ததும் 2 நிமிஷம் பிரேக் எடுத்து என் கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் வெட்டும்போது இன்னும் நிறைய மரத்தை என்னால் ஈஸியாக வெட்ட முடியும்னு சொன்னார். ராமுவை பார்த்து, நீ இதுக்கு முன்னாடி எப்போ உன்னோட கத்தியை ஷார்ப் பண்ணுன்னு கேட்டார். அதுக்கு ராமு எதுவுமே சொல்லாமல் விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக போயிட்டார். இதே மாதிரி தான் நம்ம பார்க்குற வேலையில், பண்ணுற பிஸ்னஸில், இப்படி எல்லாத்துலேயும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைப்போம். ஆனால் 10 வருஷம் முன்னாடி என்ன மாவை அரைச்சோமோ அதே மாவை தான் இப்போவும் அரைப்போம். அதாவது அப்போது என்ன கற்றுக்கிட்டோமோ அதை வச்சே இப்போ வரையும் ஓட்டிக்கிட்டு இருப்போம். முன்னேறி போகணும்னா நேரம், காலம், வயசு வித்தியாசம் பார்க்காம நம்மளை நாமே செல்ஃப் எஜுகேட் பண்ணிக்கணும். அண்ட் அப்படி கற்றுக்கிற விஷயத்த நம்ம வேலையில், லைஃப்லன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் வரும். இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கிற ஒரு செம்மையான புக்கு தான் யூ கேன் வின் பை சிவகேரா. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.